வந்து மா கரன் படத்தை பார்த்துட்டு அதுக்கு பேசுங்க தமிழ் சினிமா இந்த மாதிரியான சில டைரக்டர்ஸ்கள் சில நடிகர்கள் இருக்கிற வரைக்கும் அழிவே அழியாது சீன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து தனுஷோட என்ட்ரி ஆரம்பிச்ச உடனே அங்கதாங்க அந்த ஒரு ஐப்பு கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கதை ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு பகுதியாக மூவ் போதும் ஒவ்வொரு நடிகர்களை காட்டும் போதும் அதுவும் தனுஷரோட ஜாயிண்டா நடிச்சிருக்க நம்ம லால் அவரோட நடிப்பு வந்து உண்மையாலே ரொம்ப அருமையா இருக்கு அதுக்கப்புறம் யோகி பாபுக்கு கொடுத்திருக்க கேரக்டர் காமெடியனாகவே அவரை பார்த்துட்டு இப்போ ரீசண்டா மண்டேலா படத்துல ஒரு குணச்சித்திர நடிகனாக பார்த்தோம் அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு அருமையான கேரக்டர் பண்ணியிருக்காரு அந்த கிராமத்துல இருக்க மக்கள் வயசான மக்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நைன்டி சிக்ஸில் வர கௌரி அவங்களா இருக்கட்டும் அப்புறம் ஒரு காமெடி ஆக்டர் தீபா அவங்களா இருக்கட்டும் அங்கேருந்து அப்படின்னா வந்து வந்தீங்கன்னா நம்ம நட்ராஜ் நட்டி நட்ராஜ் சதுரங்க வேட்டை நட்டி சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட நடிப்பு பிச்சு ஒதுட்டாரு ஆசம் வித்தியாசமான ஒரு ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு அவரை பார்க்கும் போது நமக்கு கோவம் வந்து டேய் போ அப்படின்னு சொல்லி பழுக்குன்னு அடிக்கணும் போல இருக்கு ஆனால் அதுக்கு கதிசையாக தனுஷ் பண்ணுறாரு அப்போ கொஞ்சம் லைட்டாக பாவமாக இருந்தாலும் உனக்கெல்லாம் இது வேணும்டா அப்படின்னு கூட தோணுது இதில் வந்து ஜாதி பற்றி சொல்லுயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ளாக் அண்ட் ஒயிட் விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஒயிட் அண்ட் ப்ளாக் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க பட் அது ரொம்ப வெளிப்படையாக சொல்லலை ஒவ்வொரு இடத்துல சொல்லும் போதும் நமக்கே தெரியுது ஒரு இடத்துல நம்ம நட்டி வந்து கிராமத்தில் இருக்க பெரியவரை பார்த்து சொல்றாங்க தலையில் தலப்பா கட்டிட்டு இருக்கீங்களே ஏன் நான் வந்து அவுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் பெரிய தலைங்க அவர் தலப்பா அவுக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அதை வெஞ்சன்ஸ் வச்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்ற ஸ்டோரியை பார்த்தாலே இவங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப ஓப்பனாகவே தெரியுது அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்காரு நம்ம மாரி செல்வராஜ் ஆட்ஸ் ஆஃப் மாரி செல்வராஜ் சார் உங்களை வேற மாதிரியான கதைக்கலங்களோடு யோசித்தேன் பட் இந்த படம் ரொம்ப அருமையாகவே இருந்தது தனுஷ் வர ஒவ்வொரு சீனுமே வந்து தேட்டரில் செம்ம கிளாப்ஸு செம்ம விசில் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதே மாதிரி அந்த குதிரையில் வர சீன் எப்படா வரும் அப்படின்னு டீசரில் வெயிட் பண்ணி டீசரில் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சீனை கொண்டு போய் ட்விஸ்ட்டுக்காக கடைசியில் வச்சாரு பாருங்க அங்கேதாங்க பாயிண்ட்டே ஸ்டார்டிங்ல இருந்து படம் மூவான விஷயங்கள் எல்லாமே நல்லாவே இருந்தது அதுலயும் சினிமோட்டோகிராபி படத்தோட டேரக்டர் மாறி செல்வராஜ் சினிமோட்டோகிராஃபி தேனி ஈஸ்வர் படத்தோட எடிட்டர் ஆர் கே சில்வா சார் அதுக்கப்புறம் படத்தோட ஹார்ட் டைரக்டர் டி ராமலிங்கம் சார் இவங்க எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆர்ட் டைரக்ஷன் அந்த பேக்ரவுண்ட்ல அந்த கிராமத்தோட லுக் காட்டும் போது ரொம்பவே அருமையா இருந்தது அதுவும் வந்து இந்த டீசர்ல ஒரு பொம்மை பார்த்துருப்பீங்களே அதை நம்ம சாமியாகவும் நினச்சிருக்கலாம் பொம்மையாகவும் நினச்சிருக்கலாம் அது என்னடா ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஜாலி விளையாட்டுக்கான உருவமா பொம்மையா இருக்குமா அப்படியும் நினச்சிருக்கலாம் ஆனா அதோட ப்ரெசன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது வந்து ஒரு மாதிரி மெய் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த விஷயத்த அந்த ஒரு பொம்மைக்குள்ள கொடுத்துருக்காங்க அப்படி என்ன அந்த கதை கண்டிப்பா நீங்க தேட்டரில் போய் பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் பார்க்கணுன்னா சாங் இந்த தட்டான் தட்டான் சாங் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இதுக்கு நடுவில் வர அந்த உற்றாதீங்க சாங் இது மட்டும்தான் இருந்து வெளியில போற மாதிரி இருக்கு ஒரு கிராமத்து கதையில ஒரு வெஸ்டர்ன் சாங் வந்தால் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு கதையிலேருந்து வெளியில போற மாதிரி இருக்கு சாங்கோட அந்த பிளேஸ்மெண்ட் மட்டும்தான் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு லைட்டாக மற்றபடி மீதி எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க தனுஷுக்கும் ஹீரோயினுக்கும் உண்டான லவ் தனுஷுக்கும் கிராமத்துக்கும் உண்டான அந்த ஒரு பற்று அன்பு ஒரு கிராமத்தில் வந்து பஸ் இல்லை அந்த கிராமத்துக்கு அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒரு காலேஜுக்கு போய் பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா நம்மளாம் வந்து ஜாலியாக வண்டி எடுத்துகிட்டு அமுச்சு விட்றோம் பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி போயிடுறாங்க அந்த ஊரில் பஸ்ஸே இல்லை பஸ்ஸுக்காக பக்கத்தூரில் போய் நிற்கணும் அங்கே இருக்க பசங்களாம் அவங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு பஸ் ஏறி போய் காலேஜில் படிச்சுட்டு ரிட்டன் வந்து சாதிக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அது அழகாக ஒரே ஒரு சின்ன சீனில் காமிச்சிருப்பார் பாருங்க செம்ம சூப்பருங்க அந்த இடம் தான் வந்து உண்மையாலே படத்துக்கு அடுத்த லெவலை கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஸ்டாப்பிங்கில் எப்படியாவது பஸ்ஸை நிற்க வைக்கணும் அப்படின்ற போராட்டம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அதுலேருந்து ஊர் மக்கள் எப்படி வெளியில வராங்க இது யோகி பாபு என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு இதெல்லாம் அடுத்தடுத்து காட்டும் போது செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏமா படத்தில் வேறு மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிஎம் ஒரு சின்ன மைனஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சாங்குக்கு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கவர் நம்ம சீன்ஸ்க்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்றதா என்னோட கருத்து இது உங்களோட கருத்து என்னன்றத சொல்லுங்க உண்மையாலே அசுரனுக்கு அப்புறம் ஒரு நேஷனல் அவார்ட் வின் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுஷ் சாருக்கு கிடைக்குமா அப்படின்றத விட படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா கதைக்கு கண்டிப்பாக ஒரு நேஷனல் அவார்ட் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது மாரி செல்வராஜ் சார் உங்களுக்காக ஒரு நேஷனல் அவார்ட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையாலே ஒரு அருமையான கதை களத்தை ரொம்ப அழகான வடிவமாக கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு ஆஃப் சொல்லிட்டு படத்தை எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க தயவு செஞ்சு பார்க்கவே பார்க்காதீங்க மீதி இருக்க அதெல்லாம் சொன்னா அதெல்லாம் போய் தேடுவீங்க அதனால் அதெல்லாம் எதுலையுமே பார்க்காதீங்க தேட்டரில் போய் ஒரு முறையாவது வாட்ச் பண்ணுங்க அந்த மியூசிக்கோட அந்த விஷுவல் அந்த பொம்மையோட விஷுவல் பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுறேங்க அப்புறம் வீடியோ எப்பயும் போல லைக் ஷேர் இது எல்லாத்தையும் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க